உலகில் முதலில் தோன்றியது மொழி, மனிதனின் உழைப்பிலிருந்து தோன்றும். சாதியும் மதமும் மிக பின்னாடி. கிறிஸ்தவத்தை எடுத்துக்கிறோம், கிறிஸ்தவம் இயேசு பிறப்பிலிருந்து இறப்பு வரை யூதர், அவர் கிறிஸ்தவர் இல்லை. அவர் பிறந்து 11 ஆண்டுகளுக்கு பிறகுதான் கிறிஸ்தவ மதம் தோற்றுவிக்கப்படுகிறது. இயேசு பிறந்து வரலாற்றுப்படி கிமு கிபு கிபி என்று வச்சுட்டாங்க. அப்படி பார்த்தாலும் இயேசு பிறந்து இருந்து 2018 ஆண்டு இப்பதான் வந்து கிறிஸ்தவம். இஸ்லாம் 1400 ஆண்டு, இந்து அது வெள்ளக்கார பெயர் வந்த பிறகு. இந்தியாங்கிற நாட்டை, இந்துங்கிற மதத்தை உருவாக்குனா வெள்ளக்கார. அதுக்கு முன்னாடி நம்ம யாரு? நம்ம சைவர்கள், வைணவர்கள், சமணர்கள், பௌத்தர்கள். மணிமேகலை பௌத்த காவியம், கவிந்தியடிகள் மணிமேகலை எல்லாம் அதுல பௌத்த மதத்தை தழுவி இருக்கிறார். சிலப்பதிகாரத்தை எழுதின நமது பாட்டம் இளங்கோடிகள் சமண துறை, சமணத்தையும் ஏற்றிருக்கிறான். நாம் சிவனை முருகனை வழிபடுகிற சைவர்கள், வீர சைவர்கள். மாயவனை வழிபடுகிற இன்னைக்கு இருக்கிற கண்ணன் கிருஷ்ணன், இதை வழிபடுகிற முல்லைகள இறைவனாக இருக்கிற தலைவனாக இருக்கிற மாயவனை வழிபடுகிற வைணவர், சீக்கியன், பௌத்தன், இப்படி பல மதங்கள். சீக்கியம் குருநானக் தோற்றுவித்தது, பௌத்தம் புத்தம் தோற்றுவித்தது, இப்படி பல மதங்களாக வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள். வெள்ளைக்காரன் இந்தியாவிற்கு படையெடுத்து வந்தான் என்பது வரலாற்றில் மிகப்பெரிய பொய். வெள்ளைக்காரன் என்பது இந்தியாங்கிற நாடே கிடையாது. இது பல மன்னர்களால், பெரும் பெரும் நிலப்பரப்புகளாக ஆளப்பட்டது, குறுநில மன்னர்களால் ஆளப்பட்டது, பாளையங்களாக ஆளப்பட்டது. அவங்க ஆண்டு கொண்டிருந்தாங்க. இது இந்தியாங்கிற ஒரு நாடு இல்லை. அவன் வெள்ளைக்காரன் வந்தது வர்த்தகம் செய்ய, மிளகு வாங்கி விற்க வந்தான். அவன் எங்கெங்கு துறைமுகம் இருக்கோ அங்கெல்லாம் வந்தான். கொச்சினுக்கு வந்தான், கல்கத்தா வந்தான், சென்னை வந்தான், இப்படி துறைமுகங்களுக்கு வந்து அவன் தான். எப்பவுமே ஒன்று நான் சொல்லுவேன், ஒரு மனிதனுடைய அரசியல், ஒரு மனிதனுடைய அதிகாரம், ஒரு மனிதனுடைய பொருளாதாரம், இது மூன்றில் ஏதாவது ஒன்று பிறரிடத்தில் இருந்தாலே அவன் அடிமையாகி விடுவான். ஆனால் இது மூன்றுமே பன்னெண்டு காலமாக தமிழின மக்களுக்கு பிறரிடத்தில் இருக்கு. வெள்ளக்காரன் வந்து வர்த்தகம் செய்யணும்னா பணம் இருந்துச்சு. அவன்கிட்ட பணம் இருந்தவொடனே இவன் அடிமையாயிட்டான். நம்ம அது வறுமை வந்துடுச்சு. வறுமை வந்தவன அடிமையாயிட்டான், கை கட்டிட்டான். நாடெங்கிலும் அவன் தான் வென்று வென்று எல்லா பாளையங்களையும், சிறு குறு மன்னர்களால், பெரு மன்னர்களால் ஆளப்பட்ட நிலப்பரப்புகளை எல்லாம் வென்று இந்தியா என்கிற ஒரு நாடாக இந்த நிலப்பரப்பை ஒன்றாக்கிட்டான். அதுக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு தெரியல. சிந்து சம்பவழி நாகரிகம், சிந்து சிந்தியா, அவனுக்கு சி உச்சரிக்க வரல, ஐ போட்டு இந்தியா அப்படின்னு வச்சான். அவன் தான் வச்சான் இந்த பேரே, அவன் தான் வச்சான். அவன் தான் இந்த நாட்டையே கட்டி அமைக்கிறான். இது எப்படி காண்டுகள் போக்கு? ஆரியன் அவர்கள், ஆரியன் பிராமணர்கள், இவர்கள் அல்லாத கூட்டத்தை கணக்கிட முடியல. இந்த மக்களை குறிக்கிறதுக்கு ஒரு சொல் தேடுறாரு, திராவிடர் என்று குறிக்கிறார். திராவிடர் என்று சொல்றாரு. அதை இங்கே சொல்லுவாங்க, தமிழ் தமிழர், தமிழர் தமிழர், திருவிழா பிரிஞ்சிச்சுங்க. நான் பிரிஞ்ச பாலையை பயன்படுத்துறது இல்லை, பிரிஞ்ச சொல்லையை பயன்படுத்தணும்னு நான். நீங்க தமிழர் ஏன் திராவிடராகிறாரு? அவர் இந்த மக்களை கணக்கிட முடியாம தமிழிலிருந்து கிளைத்து துளித்த மொழிகளான துளு, மலையாளம், கன்னடம், தெலுங்கு, இந்த மொழிகள் குடும்பமா தமிழிலிருந்து, தமிழின் பிள்ளைகள். சமஸ்கிருதத்தை தின்னு மென்னு துப்பிட்டு தமிழ், அதில் பிறந்ததுதான் தெலுங்கு, கன்னடம், துளு, மலையாளம் எல்லாம். 500 ஆண்டுகளுக்கு முன்பு மலையாளம் என்கிற மொழியே கிடையாது. 15ஆம் நூற்றாண்டு சேர சோழ பாண்டியர்களில் மூத்த பாட்டன் சேரமா பாட்டனுடைய நிலம் அங்கே வாழ்ந்த இக்கூட்டம் தான் இன்றைக்கு மலையாளிகளாக மாறி நிற்கிறார். காரணம் மொழி திரும்பி, மொழி கலப்பு. அப்படித்தான் பல மொழிகள் பிறந்திருக்கு. முகலாயர்கள் இந்த நாட்டை ஆளுகிற போது பாரசீக மொழி ஆட்சி மொழி, பாரசீக மொழியை படித்தாக வேண்டும், பேசாக வேண்டும், பேசியாக வேண்டும் என்கிற நிர்பந்தம் கட்டாயம். அப்ப சமஸ்கிருத மொழியோடு பாரசீக மொழியை கலந்து கலந்து பேசுகிறார்கள். நாம் சமஸ்கிருத மொழி கலந்து பேசுவது போல, இன்று ஆங்கிலம் கலந்து பேசுவது போல அவர்கள் பேசினார்கள். டீ சாப்பிடுவோமா, டிஃபன் சாப்பிடுவோமா, ரன்னிங் போவோமா, டோரை சாப்பிட்டு கேக் மூடு, இந்த கதையாக தான் அவர்கள் பேசினார்கள். அங்கே பாரசீக மொழியோடு சமஸ்கிருதம் கலந்து பிறந்து
பிரிந்து பிறந்த மொழிதான் உருது. பாரசீக மொழி அதிகமாகும், சமஸ்கிருத மொழி குறைவாகும் என்ற மொழி உருது. சமஸ்கிருத மொழி அதிகமாகும், பாரசீக மொழி குறைவாகும் கலந்த மொழி இந்தி. உலக இந்தியாவிலேயே இருக்கிற மொழிகளிலே மிக மிக பின்னாடி வந்த மொழி இந்தி. இந்தியாவில் இருக்கிற மொழிகளிலேயே உலகத்திலேயே மிக மிக மூத்த மொழி தமிழ். இதை நான் சொன்னா கூட சீமான் வீண் பெருமை பேசுவான் என்று சொல்லலாம். அமெரிக்காவின் மொழியியல் ஆய்வறிஞர் அலெக்ஸ் சொலியர் சொல்கிறார், உலகத்தில் மனிதர்கள் முதன் முதலில் பேசிய மொழி தமிழ்தான் என்று மாணவர்களுக்கு பாடம் கொடுக்கிறார்.